தாமினா சமைக்க முடியும்னு சமையலில் பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு வச்சு ஒரு சூப்பரான வடை தான் ஃப்ரெஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆயில் குடிக்காத நல்லா மொறுமொறுன்னு பருப்படை எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்கள் அமினா சமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் பருப்பை, இதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 4 வரமிளகா, பருப்பு ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்போட அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு இருக்குது. இது ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், பருப்பு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். வரமிளகாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் தண்ணி நல்லா வடிச்சுட்டு பருப்பை மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம வரமிளகாவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறவாய்ப்பாக அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது குறுகுறுப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். குறுகுறுப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பருப்பு வடைக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். விதை இல்லாமல் தான் சேர்த்திருக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் ஏற்கனவே வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் போதுமானது. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். என்ன பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத கையால் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சு போடும்போது நமக்கு வந்து சீக்கிர சீக்கிரமாக போட்டுடலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுருங்க. பார்த்திங்கன்னா உதிராமல் சலசலப்பில் நல்லா அடங்கி பாருங்கள், பருப்போடு ரெடி ஆயிடுச்சு. ஆயில் அவ்வளோக்கா குடிக்காமல் நல்லா சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். ரேஷன் பருப்பில் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு எண்ணெய் குடிக்காத பருப்பு வடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அமினா சமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.